ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிமாஸ் கிச்சன் இன் மை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு வந்து யார் சமைக்க போறாங்கன்னா திவ்யா. வாங்க திவ்யா. அவங்களோட சேனல் நேம் வந்து சென்ட்ரல் கிச்சன். இப்போ அவங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், பேர் வந்து சென்ட்ரல் கிச்சன். இன்னைக்கு அவங்க என்ன சமைக்க போறீங்க நீங்க? பிரான் வடை. சூப்பரான ஒரு பிரான் வடை செய்ய போறாங்க. வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். தென்றல் கிச்சன் பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கும் உங்களுக்கு, நல்லா நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நிறையா இருக்குது. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ கிச்சனுக்கு போகலாம். ஹேமாஸ் கிச்சன் மேம் சேனலில் வந்து ப்ரான் வடை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னா நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒன்றுமே ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 300 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கடலை பருப்பு வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். 3-4 மணி நேரம் ஊறுனா போதும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அதுக்காக தான் நான் இந்த பொட்டுக்கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஒரு மொருன் இருக்கும், அதுக்காக தான் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து செட்டிநாட ப்ரான் ஃப்ரை. இது வந்து காரைக்குடி சைடில் இருக்கிறவங்க வந்து விருந்து வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து ப்ரான் வடை இல்லாமல் யாரும் விருந்தே முடிக்க மாட்டாங்க அப்படின்னு யூஸ்வலாக எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது இறாலோட அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே அடிக்காது. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாம் இது பண்ணுவீங்க, இறால் நம்ம சேர்த்துருக்கோமா அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஈவன் இறால் சாப்பிடாத பிள்ளைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது, கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் இது கவுச் வாடை எதுவுமே அடிக்காது. அதுதான் இந்த வடையோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த கடலைப்பருப்பை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சாலே போதும். நம்ம யூஸ்வலாக வடைக்கு அரைக்கிற பதத்துக்கு அரைச்சா போதும். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அதை அரைச்சிடலாம். பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பதத்தில் இருந்தால் போதும். இந்த மாதிரி குருணையாக லைட்டாக இருந்தால் போதும். இதில் போட்டு நான் ப்ரானியும் போட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக தான் அரைக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நல்லா ஸ்பீடாக அரைச்சிட்டோம்னா ரொம்ப பசபசையாக ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும். 2 பல்ஸ் விட்டால் போதும், இது ஈஸியாக அரைப்பட்டுரும். ப்ரான் யூஸ்வலாகவே நம்ம சீக்கிரம் போட்டோம்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி கம்மு மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக பார்த்து இது பண்ணிக்கணும். இப்போ நான் ப்ரான் கூட வந்து உப்பு சேர்த்து இதை லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு அரைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. ஆமாம், பேஸ்ட் மாதிரி அரைச்சோம்னா அது நல்லா இருக்காது. ஈவன் முடிகிறவங்க நல்லா மின்ஸ் கூட பண்ணிக்கலாம், ரொம்ப பொட்டியாக அதை கட் பண்ணிக்கலாம். அதனால் அது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இது கூட வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும் வடை. 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக 1 சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்க்கலாமா? ஆல்ரெடி நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கறனால அது தேவை இதுப்படாது. அது ஆக்சுவலி அது போட்டோம்னா பஜ்ஜி டேஸ்ட் வந்துடுது. கார்ன்ஃப்ளவரும் சேர்க்க வேண்டாம், கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூட ஆக்சுவலி இன்னொரு வேரியேஷனும் போடலாம். இந்த மாதிரி மாவு பிரச்சனைட்டு பிரெட் க்ரம்ஸ்ல கூட போட்டு எடுக்கலாம். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரினாலும் பிடிக்கும். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், நான் 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரான்ல கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கிட்டா போதும். உப்பு இதை நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இது மசாலா வடை மாதிரியே தான் இருக்கும். ஆமாம், ஆனால் வந்து டேஸ்ட் ப்ரான் டேஸ்ட் தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் மசாலா வடை மாதிரியே இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் என்னன்னு நிறைய பேரால் கெஸ் பண்ண முடியாது, அப்படி இருக்கும். பட்டை சேர்க்க வேண்டாம், பட்டை சேர்க்கலாமா? பட்டை சேர்க்கல வேணாம், சோம்பு சேர்க்கலாம். விருப்பப்படுறவங்க ஆக்சுவலி சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த வடை.
இப்போ சப்போஸ் நம்ம வடை வந்து கொஞ்சம் இந்த மாவு வந்து நீங்கள் லைட்டாக தண்ணியாக வாட்டரியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரோ இல்லைனா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை பவுடரோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வடை கொஞ்சம் நம்ம நம்மன் இருக்கு அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே வரும். எண்ணெய் குடிக்காது, எண்ணெயும் குடிக்காது, நல்லாயிருக்கும். பாருங்க இது கரெக்டாக அந்த வடை பதத்துக்கு வந்திருக்கு. இதில் இன்னொரு வேரியேஷன் கூட பண்ணலாம், இதில் ஒரு முட்டை கூட அடித்து ஊற்றிக்கலாம். நிறைய சில பேர் அடித்து ஊற்றி அப்படின்னு சுடுவாங்க, ஆனால் அந்த டேஸ்டோட இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மாதிரி சேர்த்தா கட்லட் மாதிரி ஆயிடும். ஆமாம், கட்லட் மாதிரி ஆகிடும். ஈவன் முட்டை சேர்த்து அதில் பிரெட் க்ரம்ஸில் கூட போட்டு எடுப்பாங்க, அது வந்து ஒரு சில பேர் அது ஒரு வேரியேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இந்த வடை இப்படி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் ப்ரான் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது கண்டிப்பாக இது கண்டே பிடிக்க மாட்டாங்க, நல்லா சாப்பிட்ருவாங்க. நாலஞ்சு வடையாக இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இது எப்படி வந்து உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து எண்ணெய் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் இதுக்கு வந்து பொரிக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், கடல் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், இல்லை பொரிக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடல் எண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி வடை மாதிரி ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். தட்டி இந்த மாதிரி நம்ம வந்து சைடில் வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் வடை மாதிரி மாவு வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போது வந்து இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இன்னும் நல்லா சூடாயிடுச்சு, பார்த்துக்கோங்க. மிதமான தீயில் போட்டு எடுங்க, இல்லை டீ வந்து வெளியே நல்லா ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அப்புறம் கவுச்சு ஸ்மெல் அடிக்கும். யூஸ்வலாக இதை தண்டே பிடிக்க முடியாது, நம்ம ப்ரான் போட்டிருப்போம்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பார்த்து அது நல்லா வெந்த பிறகு எடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வடை வந்து உடையாமல் கரெக்டாக பொன்னிறமாக நல்லா வெந்து வரும். சூப்பராக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உடையாமல் வந்திருக்கு வடை. அவ்வளோ வெந்துருச்சா எடுத்துடலாம், எடுத்துடலாமா? அவ்வளோ வெந்துருச்சா எடுத்துடலாம், அவ்வளோ வெந்திருக்கும். டிஷ்யூ போட்டுக்கலாம். மசால் வடை மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான இறால் வடை ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க. பாருங்க நம்ம மேம் சாப்பிட்டு பார்க்க போறாங்க. ஆறுனதை எடுத்துக்கிறேன். நல்லா உள்ள நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது கடலை வடை மாதிரி தான் இருக்குது இல்ல? நாம வடை சொல்லுவாங்க, அப்படிதான் இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்குது, நல்லா வெந்திருக்குது, சாஃப்டா இருக்கும். அந்த பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கிறதுனால நல்லா சாஃப்டா இருக்கும். நானே சாப்பிட மாட்டேன் இறால், உன்னால நான் சாப்பிடுறது. இப்போ பாத்தீங்களா நம்ம மேம் கூட இது தெரியல, இல்ல தெரியவே இல்லை, வாசமே தெரியல, அந்த இறால் ஸ்மெல்லே தெரியல. சூப்பரா இருக்குது, நல்லா டிஃப்ரெண்டா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நான் வீட்டுல செய்வேன், ஆனா நான் சாப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நானே டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க பாருங்க அடிக்கடி இறால் வடை செய்வீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து தென்றல் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல ரெசிபிஸ்லாம் இருக்குது, ட்ரை பண்ணுங்க. அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்றல் கிச்சனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அவங்களோட சேனலையும் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வேற யாராவது யூடியூபர்ஸ் இருந்தாலும் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணலாம். ஹேமா மேம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இந்த விஷயத்தில். சின்ன சின்ன சேனல்காரங்களையும் உட்காந்து கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மளை மாதிரி வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலையும் சேர்த்து உயர்த்துறாங்க. கண்டிப்பாக வந்து நம்மள மாதிரி சின்ன சேனல்காரங்க மேமை காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்கள கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மெயில் பண்ணுங்க, நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட, நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு யூடியூபரோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.